ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவைத்தேடல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிக்கன் மோமோஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் உங்களுக்கு ரெண்டு வெரைட்டியாக பண்ணி காட்டியிருக்கேன். ஒன்று ஆயில் ஃப்ரைலையும், இன்னொன்று ஸ்டீம் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மோமோஸ் எல்லாருமே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு மைதா எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேடு தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து தெளித்து நல்ல திக்காக இருக்க மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் நல்லா வரும். அதுக்கப்புறமே உரமாக எடுத்து வச்சுருவோம். 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா பேச மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமேடு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதில் முட்டைகோஸ் 100 கிராம், ஆனியன் 100 கிராம் இவ்வளோ நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா நைஸாக சாப் பண்ணது 2 ஸ்பூன் இவ்வளோ நான் சேர்த்துக்கிறேன். கோரியண்டர் லீவ்ஸ் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி நல்லா சாப் பண்ணது 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு கூட நான் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பட்டர் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மோமோஸுக்கு சீட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே மாவு பிணைஞ்சிருந்ததை எடுத்துக்குவோம். அது கீழே மைதாவெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஒரே அளவாக நல்லா லென்த்தாக அது மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி வட்ட வட்டமாக நல்லா ஃபுல்லாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வட்ட வட்டமாக வெட்டினதுக்கப்புறமேலே இந்த மீதி மாவை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அது நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணும்போதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அதை எடுத்து வச்சிடுறேன் உரமாக. இப்போ மீதி பாருங்கள், அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம மோமோஸ் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் அழகாக 1 ஸ்பூன் எடுத்து நல்லா சென்டராக வச்சுருங்க. இப்போ எடுத்துகிட்டு அது அப்படியே ஓரத்தில் அப்படியே மாதிரி சின்ன சின்னதாக மடிச்சிட்டே வந்துடுங்க. இது அப்படியே நல்லா ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றிருங்க. சுற்றதுக்கு மேலே மேலே லைட்டாக கையை பிடிச்சி ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி விட்ருங்க. அது அப்படியே நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப அழகாக மடிப்பு மடிப்பாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதோட ரவுண்டில் நல்ல எஜ்ஜில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடிச்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ஈஸியான ஒரு இதாக தான் இருக்கும். இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பீஸையும் சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இன்னொரு மாடல் உங்களுக்கு சுற்றி காட்டணுன்ட்டுருக்கேன். இந்த ரவுண்ட் சீட்டை கீழே வச்சுருங்க. சென்டரில் சிக்கனை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு சீட்டை ரவுண்ட் சீட்டு மேலே வச்சுருங்க. நல்லா ஓரத்தெல்லாம் நல்லா இது மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும்.
இப்போ அந்த ஓரத்தை இது மாதிரி சுற்ற ஆரம்பிங்க. அதாவது வெளிப்புறத்துலேருந்து எடுத்து உள்புறமாக சுற்றினாக்க இந்த மாதிரி வந்துடும். பாருங்க அழகாக அந்த மாதிரி சுற்றினீங்கனாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது, நான் உங்களுக்காக ஒரு ரெண்டு வெரைட்டி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். பாருங்க அழகாக வந்துருச்சு. இதுலேயும் இன்னொரு மாடல் உங்களுக்கு திரும்பி ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக வரும். வெளிப்புறத்துலேருந்து கையை எடுத்து இப்படி உள்புறமாக மடித்து விட்டிங்கனாக்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வரும். நீங்கள் ஸ்வீட் ஸ்டாலில் சந்திரகலா பார்க்குற மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டீமுக்கு அடுப்பை பற்ற வச்சிடலாம். நான் வந்து இட்லி பானையில் ரெடி பண்ணலான்ட்டு இட்லி பானை ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமேல இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த துணியை வச்சு இதுக்கு மேலே அடுக்க ஆரம்பிச்சுருங்க. அதிகபட்சம் அப்படியே குமிச்சு வச்சிடாதீங்க, அப்போ எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இந்த மாதிரி வச்சுருங்க, அப்போ தான் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அடுக்கி வச்சுட்டு இப்போ மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். மூடி போட்டு கவர் பண்ணதுக்கு அப்புறமேலே ஒரு 15 20 நிமிஷம் வரைக்கும் அது குக் ஆகணும். அப்போ தான் நல்லா பாயில் ஆகிருக்கும். இப்போ எனக்கு ஒரு 20 ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப அழகாக குக் ஆகிருச்சு. ரொம்ப சூப்பரான சிக்கன் மம்மூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஃப்ரை மம்மூஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே மீதி எடுத்து வச்சுருந்த மாவேலுவை கார்ன்ஃப்ளவரை வந்து ஒரு 2 இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மாவு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ஏன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம் அப்படின்னாக்க அப்போ தான் ஆயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். நம்ம ஏற்கனவே மூஸ் தேய்ச்ச மாதிரி அதே மாதிரியே நல்லா சீட்டு நல்லா ஒரே ஈவனாக நல்லா நீளமாக தேய்ச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக அதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். போனதில் மாதிரி சென்டரில் சிக்கன் பீஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ண ஆரம்பிங்க. இதை நம்ம ஃபுல்லாக ரவுண்டாக சுற்ற வேணாம். பாதி வரைக்கும் இது மாதிரி மடித்தா போதும். பாதி வரைக்கும் மடித்ததுக்கு அப்புறமேலு மீதி இருக்கிறத அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணால் போதும். ஃபோல்டு பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க கையால். அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பீஸையும் மடித்து வச்சிடலாம். இன்னொன்று உங்களுக்காக சுற்றி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பாதி வரைக்கும் மடித்தா போதும். பாதி வரைக்கும் மடிச்சுட்டு மீதி இருக்கிறத அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமேலே அப்படியே வச்சிட வேண்டியதான், ரெடி ஆயிடும். இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆயிலில் மீடியம் ஃபயரில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃபயர்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் நல்லா குக் ஆகும். இது ஒரு 10 நல்லா குக் ஆயிடும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக வந்திருக்கு. அதே மாதிரி மீதி எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சூப்பரான ஃப்ரைடு மூஸ் ரெடி ஆயிடுச்சு.
இந்த மூஸுக்கு நல்ல ஸ்பைசியான சாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் சில்லி பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இந்த மூஸ் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.